அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அம்மா பஅத். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, உலகத்திலே மக்களில் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமானவர் யார் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை ஒற்றை வரியில் மிக அழகாக, அற்புதமாக, ஆணித்தரமாக, மிக அழகாக சொன்னார்கள். அஹப்பு நாஸ் இலல்லாஹ் அன்ஃபஅஹும் லின்நாஸ். அஹப்பு நாஸ் இலல்லாஹ், மக்களில் அல்லாஹுக்கு மிக விருப்பமானவர்கள் யார் என்று சொன்னால், மக்களுக்கு பயனுள்ளவராக இருக்கின்றவர்கள் தான். அடுத்து மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய மக்கள் தான் அல்லாஹுக்கு மனிதர்களில் மிகவும் விருப்பத்துக்குரியவர்கள் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்துல்லாஹி இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறார்கள். அல்லாமா அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சில்சிலத்துல் அஹாதீஸ் ஸஹீஹாவிலே 906வது செய்தியாக பதிவு செய்திருக்கிறார்கள், ஆதாரபூர்வமான செய்தி. இந்த ஹதீஸ் நமக்கு எதனை உணர்த்துகிறது? மக்களில் மிகவும் அல்லாஹுக்கு விருப்பத்துக்குரியவர், அடுத்த மக்களுக்கு பயனளிக்கக்கூடியவராக இருப்பவர். அடுத்த மக்களுக்கு நாம் எல்லா வகையிலும் பயனளிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அடுத்த மனிதர்களுக்கு பயனுள்ளவர்களாக இருப்பவரை அல்லாஹ் நேசிக்கிறான். என்னுடைய சொல்லால், என்னுடைய செயலால், என்னுடைய நடத்தைகளால், என்னுடைய குணத்தால், எந்த ஒரு வகையிலும் அடுத்த மனிதனுக்கு நான் பலன் அளிக்கக்கூடியவனாக, பயனளிக்கக்கூடியவனாக, நன்மை செய்யக்கூடியவனாக நாம் இருக்க வேண்டும். இன்று பாருங்கள், அடுத்த மக்களுக்கு நாம் பயனளிப்பதை, அடுத்த மக்களுக்கு உதவி செய்வதை விட்டுவிட்டு இன்று அதிகமான மக்கள் அடுத்தவனுடைய குறையை தேடுவதிலும், அடுத்தவனுடைய கௌரவம் எப்படி இருக்கிறது, அவனுடைய குடும்பம் எப்படி இருக்கிறது, அவனுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கிறது, அவனுடைய என்ன குறை இருக்கிறது என்பதை தேடுவதில் ஆர்வம் காட்டுகிறோம். அப்ப இந்த மாதிரி விடயங்களில் ஈடுபடுபவர்களை ஷைத்தான் நேசிக்கிறான். ஷைத்தான் தன்னுடைய தோழனாக ஆக்கி கொண்டு ஷைத்தான் இவர்களை இயக்குகிறான். இன்று அதிகமான மக்களை பார்க்கிறோம். அவர்களிடம் தொழுகை இருக்கிறது, இபாதத் இருக்கிறது, வணக்க வழிபாடுகள் இருக்கிறது. மிகப்பெரிய ஒரு ஆன்மீகவாதி பார்த்தால், மாஷா அல்லாஹ், அவருடைய தோற்றம், அவருடைய சொல், அவருடைய பேச்சு எல்லாம் மிக மிக அழகானதாக இருக்கும். ஆனால் பிரச்சனை என்னவென்றால், அடுத்த மனிதனுடைய குறைகளை அம்பலப்படுத்துவது, அடுத்த மனிதனுடைய குறைகளை தேடி துருவி ஆராய்வது, அடுத்த மனிதனுடைய மானத்திலே கை வைப்பது, இப்படி அவர்கள் ஷைத்தானுக்கு விருப்பமான விஷயங்களை அவர்களை அறியாமலே ஷைத்தான் அவர்களை ஏமாத்தி கொண்டிருக்கிறான். அவர்கள் நினைத்து கொண்டிருப்பார்கள், என்ன, நான் அல்லாஹ்வை தொழுகிறேன், இபாத செய்கிறேன், அவர் பாவி, இவர் பாவி, இவன் பாவி, அவன் பாவி என்று அடுத்த மக்களுக்கு விரலை காட்டி கொண்டு, கையை காட்டி கொண்டு ஷைத்தான் அதிகமாக அவனோடு ஈடுபாடு காட்டி அவனை இயக்கி கொண்டிருப்பான். ஆனால் அவருடைய உள்ளம் என்ன நினைக்கும் தெரியுமா, நான் பெரிய இபாதத்தாளி, நான் பெரிய இபாதத்தாளி. ஆனால் அல்லாஹ் அவரை வெறுத்து கொண்டிருப்பான், சைத்தான் இவரை விரும்பி கொண்டிருப்பான். ஒரு மனிதன் எப்பொழுது மனிதர்களுக்கு தீங்கிழைக்கக்கூடியவனாக மாறிவிடுகிறானோ அப்பொழுது அல்லாஹ் அவனை வெறுக்கிறான், ஷைத்தான் அவனை நெருங்கி விடுகிறான். ஷைத்தான் நெருங்கி நேசம் பாராட்ட ஆரம்பிக்கின்றான். ஆனால் அவனுடைய உள்ளம் சொல்லும், நான் பெரிய இபாதத்தாளி, நான் பெரிய வணக்கசாலி, நான் இப்படி செய்திருக்கிறேன், அப்படி செய்திருக்கிறேன், அது செய்திருக்கிறேன், இது செய்திருக்கிறேன். ஆனால் உண்மையிலேயே அவர் அல்லாஹை விட்டும் தூரமானவராக இருப்பார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே நாம் என்னுடைய சொல்லால் அடுத்தவனுக்கு பயனளிக்க வேண்டும். நம்முடைய செயல்களால், ஒரு ஆளுக்கு ஒரு விஷயம் தெரியலையா, பார்த்து ஏளனமாக சிரிப்பதை விட்டுவிட்டு அவருக்கு நல்ல விஷயத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதே போன்று அவருக்கு ஒரு விஷயம் செய்ய தெரியலையா, அழகாக சொல்லி காட்ட வேண்டும். அதே போன்று ஒரு மனிதனுக்கு பொருளாதார வசதி தேவையா, நாம் அவருக்கு உதவி செய்ய வேண்டும். ஒரு மனிதனுக்கு கடன் தொழிலில் அவதிப்படுகிறாரா, நாம் உதவி செய்ய வேண்டும். அது விட்டுவிட்டு அடுத்தவனுடைய கஷ்டத்திலே நாம் இன்பம் காணுகின்றோம். அவனுடைய மானம் காத்திலே பறக்கிறது, நாம் இன்பம் காணுகிறோம். அடுத்தவனை எல்லோரும் போட்டு வதைக்கிறார்கள், திட்டுகிறார்கள், நாம் இன்பம் காணுகிறோம். அதே போன்று அடுத்த மனிதனுக்கு குழி வெட்டுவதிலே கவனம் செலுத்துகிறோம் என்றால், நாம் அல்லாஹ்வுக்கு விருப்பமானவர்களா அல்லது ஷைத்தானுக்கு விருப்பமானவர்களா? அன்புக்குரிய சகோதரர்களே, யோசிக்க வேண்டும். இந்த உலகத்திலே என்னால் என்னுடைய குடும்பத்துக்கு, என்னுடைய மனைவி மக்களுக்கு, என்னுடைய தாய் தந்தையருக்கு, என்னுடைய சகோதரர்களுக்கு, என்னுடைய ஊர் மக்களுக்கு, என்னுடைய உறவுகளுக்கு, என்னுடைய நாட்டு மக்களுக்கு, உலக மக்களுக்கு என்னால் பயன்தான் இருக்க வேண்டுமே தவிர, ஒருபொழுதும் இவன் இருந்தால் எமக்கு கேடு, எமக்கு நாசம், எமக்கு தீங்கு, எமக்கு எந்த வகையிலும் இவன் பிரயோசனம் இல்லை என்று ஒதுக்கப்படுகின்ற மக்களாக நாம் இருக்கக்கூடாது. சில பொழுது உங்களுடைய நல்ல விஷயங்களை சிலர் புரிந்து கொள்ளாமல், பிடிக்காமல் உங்களை திட்டுவார்கள், ஏசுவார்கள். அது அல்ல, மாற்றமாக உங்களால் முடியுமான அளவு அல்லாஹுக்கு பயந்து நான் இந்த உலகத்தில் நல்லதை செய்ய வேண்டும். நான் மரணித்தால் அதுதான் எங்களுக்குரிய அடையாளம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே பாருங்கள்,
நாம் ஒரு நல்ல விஷயத்தை இந்த உலகத்திலே விட்டு செல்ல வேண்டும், மனிதருக்கு பயனுள்ள ஒரு கல்வியை விட்டு செல்ல வேண்டும், அடுத்த மனிதர்களுக்கு பிரயோசனம் அளிக்கக்கூடிய நாலு விஷயத்தை செய்து விட்டு செல்ல வேண்டும். அது அல்லாமல் அடுத்தவனை அவருடைய குறை சொல்லுவது, அடுத்தவனுடைய மானத்தை வாங்குவது, அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளில் போய் மூக்கை நுழைத்து இன்னும் பிரச்சனையை கூட்டி விடுவது, சண்டை சச்சரவிலே ஈடுபடுவது, இப்படி என்னுடைய வாழ்க்கையை சாக்கடையாக ஆக்கி விடாமல் மனிதர்களுடைய உள்ளங்களிலே சந்தோஷத்தை விதைக்க வேண்டும், அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும், அடுத்தவர்களுடைய உள்ளங்களிலே மகிழ்ச்சியை ஏற்படுத்த வேண்டும், கவலையில் இருப்பவர்களுக்கு கவலையை நீக்க முயற்சி செய்ய வேண்டும், பாதை தெரியாதவர்களுக்கு பாதையை வழிகாட்ட வேண்டும். இந்த உலகத்தினுடைய பாதையாக இருந்தாலும் சரி, மறுமையினுடைய பாதையாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். அதே போன்று பசித்திருக்கிறவர்களுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும். இப்படி எங்களால் முடியுமான அளவு நல்ல விஷயங்களிலே நாம் ஈடுபட்டு பயனுள்ள மனிதர்களாக நாம் மாறுவோம் என்றால், பிற மனிதர்களுக்கு நம்மளால் பயன் கொடுக்க முடியுமாக இருந்தால், பிற மனிதர்களுக்கு நம்மால் முடியுமான நன்மைகளை செய்யக்கூடியவர்களாக நாம் இருந்தால், நாம் அல்லாஹுக்கு மிக விருப்பமானவர்களாக மாற முடியும். அப்படிப்பட்ட மக்களாக நாம் மாறுவதன் மூலமாகத்தான் சுவர்க்கத்தை அடைந்து கொள்ள முடியும். அது அல்லாமல் எவ்வளவுதான் இபாதை செய்தும், வணக்கம் செய்தும், வழிபாடுகள் செய்தும், நாளை மறுமையிலே முஃப்லிஸாக, வங்குரோத்துக்காரனாக, திவாலாகி போனவனாக, எல்லா நன்மைகளையும் செய்த நன்மைகளை எல்லாம் ஒரு மனிதனுக்கு மலையளவு தூக்கி இருக்கிற நன்மைகளை தூக்கி கொடுத்து விட்டு நாம் நஷ்டவாளி ஆகிவிடக் கூடாது. இன்று உலகத்தில் பார்க்கின்றோம், உலகத்தில் 10-20 ரூபா காசு, 1000 ரூபாய், 2000 ரூபா கொடுங்கடா கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க வருஷ கணக்கில் மாச கணக்கில் செலவழிச்ச நன்மைகள், கயாமுல்லையில் தாஜுது வித்துரு இப்படி சுண்ணத்து ராத்திபுகள் முன்பின் ராத்திபுகள் இது எல்லாத்தையுமே தூக்கி அள்ளி கொடுத்துட்டு அவங்க அப்படி போயிடுவாங்க. அன்புக்குரிய சகோதரர்களை, நன்மை செய்யறது பெரிய விஷயம் அல்ல, மௌத்து வரை அந்த நன்மையை பாதுகாப்பது தான் சாதனை. சகோதரர்களே, அப்படி வாழ வேண்டும் என்றால், அப்படி நாம் சாதிக்க வேண்டும் என்றால், நம்முடைய நன்மைகள் கணக்கின்ற பொழுது, நம்முடைய நன்மைகள் அதிகரிக்கின்ற பொழுது நம்முடைய குணங்கள் அழகாக வேண்டும். மனித மனங்களிலே சந்தோஷத்தை விதையுங்கள், நல்லதை சொல்லிக் கொடுங்கள், நல்லதை பேசுங்கள், நல்லதை கேளுங்கள், நல்லதை பாராட்டுங்கள், நல்ல மனிதர்களோடு வாழுங்கள், நல்லதை தேடுங்கள், நல்லதை கொடுங்கள், நல்ல மனிதனாக வாழ முயற்சிப்போம், அடுத்த மனிதனுக்கு பிரயோசனம் உள்ளவர்களாக நாம் வாழ முயற்சிப்போம், எங்களுடைய குடும்பத்துக்கு, எங்களுடைய ஊருக்கு, உலகத்துக்கு பயனுள்ள மனிதனாக நாம் மாறுவோம், நல்லதை பார்ப்போம், நல்லதை விட்டு செல்வோம். வல்லவன் அல்லாஹு தஆலா அவனுடைய அன்புக்குரிய மக்களாக என்னையும் உங்களையும் ஆக்கியவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.